எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு மலைப்பாடல் கானல்வெள்ளி பகுதி இரண்டு அஸ்தினபுரியின் வடக்கு கோட்டையை ஒட்டியிருந்த குட்டிலுக்கு நடுவே உள்ள சோலையில் இருவர் போருக்கு களம் அமைத்திருந்தனர் அதற்கு அப்பால் பிராணகங்கை என்னும் நீண்ட பள்ளத்தாக்கு காடு அடர்ந்து கிடந்தது அந்த காடு நோக்கி திறக்கும் பெருவாயில் பெரும்பாலும் மூடப்படுவதில்லை அவ்வழியாக எவரும் நகருக்குள் நுழைய முடியாது யானைகளை மாலையில் அந்த காட்டுக்குள் திறந்துவிட்டு காலையில் திரும்பி வந்ததும் கொட்டிலில் கட்டுவார்கள் நகர்காவலுக்கும் பிற பணிகளுக்குமான ஆயிரம் யானைகளில் எழுநூறு யானைகள் அங்குதான் வாழ்ந்தன பெரிய மரத்தோண்கள் மேல் கூறையிடப்பட்ட உயரமான கொட்டில் ஒவ்வொரு யானைக்கும் ஓரறை என கோட்டையை ஒட்டியே ஒரு காத தூரம் நீண்டு சென்று பின்பு இன்னொரு கோட்டை போல மடிந்து சுற்றி வந்து நடுவே மரங்களடர்ந்த சோலையொன்றை வளைத்திருந்தது அச்சோலை முழுக்க மரங்களில் கட்டப்பட்ட யானைகள் உடலை ஊசலாட்டி காதுகளை வீசி நின்றன சோலைக்கு நடுவே பாகன்கள் தங்கும் கொடில்களும் அவைகளுக்கு சமையல் செய்யும் கொட்டைகைகளும் இருந்தன சோலை நடுவே இருந்த பெரிய முற்றம் யானைகளை படுக்க வைத்து மருத்துவம் பார்ப்பதற்கும் யானை கன்றுகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கும் உரியது அதன் நடுவே களப்பயிற்சிக்குரிய செந்நிறமான கொடிக்கம்பத்தில் ஏற்றப்பட்டிருந்தது. ஹரிசேனன் முன்னரே வந்து அந்த களத்தை சோதனையிட்டான் களத்தின் தென்மேற்கு மூலையில் கதாயுதத்தின் இறைவனாகிய அனுமனை சிறுகல் மேடையில் நிறுவியிருந்தனர் அதன் முன் ஒரு வைதிகர் அமர்ந்து மலரணி செய்து கொண்டிருந்தார் அதன் அருகே மரமேடையில் சிறுமுரசுடன் சூதன் அமர்ந்திருக்க அவன் அருகே கொம்புடன் அவன் மகனை போன்ற இளம் சூதன் அமர்ந்திருந்தான் காலையின் காற்று மரங்களை சலசலக்கச் செய்தபடி தலைமீது ஓடிக்கொண்டிருந்தது காலை இளவையில் முற்றத்தின் சிவந்த மண்பரப்பில் பரவியிருக்க அதில் கிடந்த சிறு கற்களின் நிழல்கள் மேற்கு நோக்கி நீண்டு கரைகளைப் போலத் தெரிந்தன தூரத்தில் மரங்களில் கட்டப்பட்டிருந்த யானைகள் அனைத்தும் அவர்களை நோக்கித் திரும்பி நின்றிருந்தன சில யானைகள் துதிக்கை நுனியை நீட்டி மோப்பம் பிடித்தன இரு யானைகள் பெருவயிறு எதிரும் மென்முழக்கமாக தங்களுக்குள் ஏதோ விசாரித்துக் கொண்டன யானைகளில் ஒன்று உறக்க ஏதோ சொல்ல அனைத்து யானைகளும் அசைந்து கொட்டில் வாயிலை நோக்கின அங்கே சத்திரப்படத்தை தூக்கியபடி ஒரு சேவகன் முன்னால் வர கதாயுதத்துடன் இன்னொரு சேவகன் பின்தொடர பீஸ்மர் வந்து கொண்டிருந்தார் பெரும்பாலான யானைகள் அவரை அறிந்திருந்தன தலைமூத்த யானையான உபாலன் துதிக்கையை நெற்றிக்கு தூக்கி பெருங்குரலில் சின்னம் விழித்து அவரை வரவேற்றது தொடர்ந்து பிற யானைகளும் குரல் எழுப்பின உள்ளே வந்து நேராக அனுமனின் ஆலயத்திற்கு சென்று வணங்கிவிட்டு உபாலனின் அருகே சென்றார் அது துதிக்கையை நீட்டி அவரை தோலை தொட்டு வளைத்துக் கொண்டது வேங்கை பூ மலர்ந்த அதன் துதக்கை முகப்பில் கையை சுருட்டி குத்தினார் நீண்ட படகு போன்ற வெண்தந்தங்களில் ஏறி அமர்ந்து கொண்டபோது உபாலன் அவரை மேலே தூக்கி அசைத்து விளையாடியது மற்ற யானைகள் ஆங்காங்கே காதுகளை வீசியபடி அசைந்தும் துதிக்கை சுழற்றியும் அவ்விளையாட்டை கண்டு மகிழ்ந்தன வெளியே சங்கு ஒலித்தது சத்திரமும் சாமரமும் துணைவர விதிரனால் கைப்பிடித்து அழைக்கப்பட்ட திருதராஷ்டிரன் வந்து கொண்டிருந்தான் புதிய இடத்துக்கு வருவதன் தயக்கம் அவன் கால்களில் இருந்தது விதிரன் அவனை நோக்கி நேராக அனுமன் கோயில் முன்னால் சென்று நிறுத்தினான் திருதராஷ்டிரன் கைகூப்பி வணங்கிய பின் அப்பகுதியை மோப்பம் பிடிப்பவன் போல மூக்கை தூக்கி தலையை ஆட்டி பார்த்தான் விதிரன் மெல்ல பிதாமகர் வந்திருக்கிறார் ம் என்றான் என்று திருதராஷ்டிரன் முனகிக் கொண்டான் அவரை நீங்கள் முறைப்படி வணங்கி ஆசி பெற வேண்டும் என்றான் விதுரன் நானா என்று திருதராஷ்டிரன் கோணலாக கைகளை தூக்கினான் அரசே இங்கே சூதர்களும் பிறரும் இருக்கிறார்கள் இங்கு நிகழவிருப்பவை அனைத்தும் பிராணமாக ஆகக்கூடியவை இன்று நீங்கள் அனைத்தையும் முறைப்படிதான் செய்தாக வேண்டும் அப்போதுதான் நீங்கள் பீஸ்மரை கொள்வதை இந்த நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்றான் விதுரன் திருதராஷ்டிரன் தலையை அசைத்தபடி ம் என மீண்டும் முனகிக் கொண்டான் கிணைப்பறைகளும் துடிப்பறைகளும் கைவீனைகளும் ஏந்திய ஏழு சூதர்களுடன் பேசியபடி பலாகாஸ்வ முனிவர் வந்தார் திருதராஷ்டிரனை குனிந்து நோக்கிய கூடிய உயரமும் அவனுடைய தொடைகள் அளவுக்கு பெரிய கைகளும் கொண்டிருந்தார் பாலகாச முனிவர் என்றான் விதுரன் பாரத வருஷத்தில் இதுவரை பிறந்தவர்களிலே பெரிய உடல் கொண்டவர் அவர் என்கிறார்கள் மாருதியின் மைந்தர் என்று விதுரன் மெல்லிய குரலில் சொன்னார் மற்போரின் முதற்குருவே இன்று இவர்தான் இந்த போரை அவர் நடுவராக இருந்து நிகழ்த்த வேண்டும் என்று பீஸ்மர் கோரியிருக்கிறார் ஆம் முனிவர் இருப்பதும் நன்று என்றான் திருதராஷ்டனன் பீஸ்மரை நான் கொள்ளும் அது முற்றிலும் முறைப்படி நிகழ்கிறது என்று சான்றுரைக்க வேண்டுமல்லவா பெரிய பட்களை காட்டி மயலகுவது போல சிரித்து பாலகாஸ்வர் என்று இங்கே வந்தார் என்றான் விதுரன் நேற்று ஒரு நிமித்தம் போல அவர் வந்திருக்கிறார் அவர் பொதுவாக நகரங்களுக்குள் நுழைவதே இல்லை என்றான் பாலகாஸ்வர் சூதர்களிடம் மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக்கொண்டு வந்தார் புலித்தோலான இடையாடை மட்டுமே அணிந்திருந்தார் அவரது செந்நிற பெருந்தோள்கள் குன்று போல விரிந்து எழுந்திருந்தன தோள்களிலிருந்து புஜம் வழியாக இறங்கிய பெரிய குருதி குழாயை சிறிய சர்ப்பம் போல் இருந்தது மயிரற்ற மார்பு இருபாலங்களாக பரவியிருந்தது வைக்கோல் போன்ற நீலமற்ற குழலும் அடர்த்தியற்ற சுருண்ட செந்நிற தாடியும் கொண்ட அவரது கண்கள் நீலப்பளிங்கு போல் இருந்தன பாலகாசுவர் கைகளை தட்டியபடி மட்போருக்கான வீரர்கள் வந்துவிட்டார்களா சூதர்களே வலது மூலைக்குச் சென்று அமருங்கள் முரசு இடது மூலையில் அமையட்டும் என்று உறக்கச் சொன்னார் அந்த சூழ்நிலையை நினைத்து மகிழ்ந்து நான் துறவு பூண்ட பெண் பார்க்கப் போகும் முதல் மட்போர் இது நல்ல மட்போரில் தெய்வங்கள் இறங்கி வந்து மோதும் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் என்னுடலில் தெய்வங்கள் வந்திருந்திருக்கின்றன என்றார் பீஸ்மர் அருகே வந்து மாமுனிவரை முனிவரை சிரம் பணிகிறேன் என்று சொல்லி அவர் பாதங்களை தொட்டு வணங்கினார் புகழுடன் இரு என பாலகாசுவர் வாழ்த்தினார் உன் மைந்தனே உன்னை சமருக்கு அறைகூவினான் என்று சொன்னான் சூதன் மிகச்சிறந்த விஷயம் அது அதைத்தான் ஒவ்வொரு யானையும் செய்கிறது எங்கே அவன் திருதராஷனை பின்னாலிருந்து மெல்ல உந்திவிட்டபடி விதிரன் அரசை அவரது பாதங்களை தொட்டு வணங்குங்கள் அதன்பின் பீஸ்மரின் பாதங்களையும் வணங்குங்கள் என்றான் தயங்கிய காலடிகளுடன் வந்த திருதராஷ்டனை பார்த்த பாலஹாஸ்வர் ஆஹா மேருமலை போல இருக்கிறானே என்றார் திருதராஷ்டன் குனிந்த அவர் கால்களை தொட்டபோது நிறைவுடன் இரு என வாழ்த்திய பின் தேவவிரதா இவனை பார்க்கையில் நான் பால்கிகரை நினைவுறுகிறேன் அவர் செந்நிறம் கொண்டவர் இவன் கருநிறம் அவ்வளவுதான் வேறுபாடு பல்கிகரும் நானும் விளையாட்டுப் போர் புரிந்திருக்கிறோம் என்றார் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் பாலகாஸ்வர் அப்போது எனக்கு இவனுடைய இதே வயதுதான் புஷ்ப கலாவதியிலும் புருஷபுரத்திலும் எனக்கு நிகரான மற்போர் வீரர்கள் எவரும் இல்லை என்று சொன்னார்கள் சப்த சிந்துவுக்கு கிழக்கே உள்ளவர்கள் எங்கள் அளவுக்கு பெரிய உடல் கொண்டவர்கள் அல்ல ஆகவே அதை நானும் நம்பினேன் அப்போதுதான் ஒரு சூதன் பால்கிகரை பற்றி சொன்னான் நான் அன்றைய இளமை வேகத்தில் உடனே செபிநாட்டுக்கு கிளம்பிச் சென்றேன் நான் சென்றபோது பால்கிகர் அரண்மனையில் இல்லை அவர் மலைகளில் வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருந்தார் நான் அவரை தேடி மலைக்குச் சென்றேன் என்றார் பாலகீஸ்வர் உறக்கச் சிரித்து அவரை நேரில் கண்டதுமே நான் சற்று அஞ்சியிட்டேன் என்னளவுக்கு அளவுக்கு பெரிய நபரை நான் பார்ப்பது அதுவே முதல் முறை இருந்தாலும் அவரை மற்போருக்கு அழைத்தேன் அவர் இருவர் போருக்கு வருவதில்லை என்றும் அவர் போரை அஞ்சி தவிர்த்து கோளை என நான் தாராளமாக சோதர்களிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்றும் சொன்னார் அப்படியென்றால் விளையாட்டுச் சண்டைக்கு வாருங்கள் என்றேன் அதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் அவரை அச்சுறுத்துவதற்காகவே நான் அருகே கிடந்த பெரும்பாறை ஒன்றை தூக்கி வீசினேன் அவர் தன் வளக்காலால் அதை உதைத்து உருட்டினார் நாங்கள் இரண்டு நாட்கள் இடைவிடாது மட்போரிட்டோம் இறுதியில் நாங்கள் இருவரும் இணையானவர்கள் என்பதை இருவரும் ஒப்புக்கொண்டோம் என்றவர் நினைத்துக்கொண்டு இது விளையாட்டுப் போர் அல்லவா என்றார் திருதராஷ்டிரன் இல்லை முனிவரே இது அரைக்கூவல் என்றான் நீங்கள் தந்தை மகன் அல்லவா என்றார் பாலகாஸ்வர் ஆம் என்றான் திருதராஷ்டிரன் சொன்னான் இல்லை நான் இதை ஏற்கப்போவதில்லை போவதில்லை தந்தை மைந்தனிடையே போருக்கு நூல்நெறி அனுமதிக்கவில்லை என்று பாலகாஸ்வர் சொன்னார் விதிரன் மாமுனிவரை நான் எளிய சூதன் இடையீட்டுக்கு என்னை பொறுத்தருள்க அதற்கு விதி இருக்கிறது என்றான் பாலகாசுவர் சினத்துடன் எந்த ஸ்மிருதி அது நான் அறியாத அந்த ஸ்மிருதி எது என்று கூவினார் விதரன் வா விவாத சந்திரம் என்ற ஸ்மிருதி இருக்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றான் பாலகாசுவர் கண்களை சுருக்கி யார் எழுதிய ஸ்மிருதி அது என்றார் லஹிமாதேவி என்ற முனிக்குமாரி எழுதியது தொன்மையான நூல் அதை சுக்ரரும் பிரகஸ்பதியும் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றான் விதரன் பெண்ணா ஒரு பெண்ணா அப்படி எழுதினால் என்று பாலகாஸ்வர் வியந்தார் விதரன் பணிவான புன்னகையுடன் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகார ஆசை அதிகம் என்றான் ஆமாம் உண்மை என சொல்லி பாலகாஸ்வர் சிரித்தார் விதுரன் விவாத சந்திரம் நீதிகளில் முதல் நோய்தி மிருக நீதி என்றுதான் சொல்கிறது மிருகங்கள் எல்லாமே இப்படித்தான் செய்கின்றன என்றான் பாலகாஸ்வர் சில கணங்கள் சிந்தித்துவிட்டு சூதரை மண்ணிலுள்ள எல்லா நீதிகளும் மிருகங்களிடமிருந்தே வந்துள்ளன வலிமை வளர்ச்சி இரண்டை மட்டுமே அவை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன ஆனால் மானுட நீதி என்பது அதிலிருந்து முன்னகர்ந்து உருவானதல்லவா ஸ்மிருதிகளில் எது கடைசியானதோ அதுவே ஆதாரமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுருதிகளின் நோக்கத்துக்கு மாறாக இறைவனின் கருணைக்கு மாறாக ஸ்மிருதிகள் அமையும் காலம் வருமென்றால் அவற்றை உடனடியாக எரித்துவிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஆனால் இங்கே இயற்கை நிதி மட்டுமே செயல்பட்டாக வேண்டிய சூழல் உள்ளது என்றான் விதரன் எங்கள் மன்னர் அதையே விளைகிறார் திருராஷ்டிரன் உரத்த குரலில் என்றான் பாலகாஸ்வர் எனில் அவ்வண்ணமே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு தன் கைகளை தட்டிக்கொண்டு பீஸ்மரை நோக்கி மட்போர் தொடங்கலாம் அல்லவா என்றார் பீஸ்மர் தங்கள் ஆணை என்றார் திருதராஷ்டனை பின்னால் தொட்டு பீஸ்ம பிதாமகரை வணங்குங்கள் அரசே என்றான் விதுரன் திருதராஷ்டன் பிதாமகரே உங்களை வணங்குகிறேன் என்று சொல்லி முன்னால் சென்று பீஷ்மரின் முன் குனிந்தான் அவன் தோள்களை தொட்டுவர் சீர்களும் நிறைவுகளும் உன்னை தேடி வருக என வாழ்த்தினார் பீஷ்மர் கையை காட்டியதும் முதுசூதன் எழுந்து அறிவிப்பை கூவினான் சந்திரகுலத்தின் தலைநகரான அஸ்தினபுரியின் அப்புகழ் அழியாதொழிக அதன் பிதாமகர் பீஷ்மர் அரசர் திருதராஷ்டிரம் வாழ்க இதனால் அறிவிப்பது என்னவென்றால் இங்கே இப்போது ஒரு மல்யுத்தம் நிகழப்போகிறது எந்த விதிகளும் இதில் இல்லை வென்றவர் தோற்றவரை அவர் சம்மதிக்கும் வரை அடுத்து மண்ணில் சாய்க்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த போருக்கு ஜஹ்னுரிஷியின் பேரனும் சிந்துத்வீப மன்னனின் மகனுமாகிய பாலகஸ்வரிஷின் நடுவராக இருப்பார் பாலகாஸ்வரிடம் சூதன் ஒரு சங்கை கொண்டு வந்து கொடுத்தான் அவரதை மும்முறை ஊதியதும் சூதர்கள் கொம்புகளை ஊதினர் முரசுகள் அதிர்ந்தன போரை அறிந்திருந்த முதிய யானைகள் கிளர்ச்சி கொண்டு பிளிறின பீஸ்மர் அனுமனை மீண்டும் வணங்கிவிட்டு களம் நடுவே சென்று நின்றார் அவர் இடையில் புலித்தோல் முழுக்கச்சை மட்டும் அணிந்திருந்தார் திருதுராஷ்டிரன் தன் மேலாடையையும் பதக்கங்களையும் அணிகளையும் கலற்றி விதரனிடம் அளித்துவிட்டு கட்சியை இன்னொரு முறை இறுக்கி கட்டிக்கொண்டு மெல்ல களம் நடுவே சென்றான் முரசுகளும் கொம்புகளும் அவிந்தன அனைத்து விழிகளும் இருவரையும் நோக்கி நிலைத்து நின்றன உயரம் இருந்தான் அவரை விட மும்மடங்கு உடல் கொண்டிருந்தான் அவனுடைய கழுத்தெலும்புகள் எடை தூக்கும் இரும்பு காவடி போல இரு பக்கமும் கனத்த கைகளை தாங்கியிருந்தன பேருடல் காரணமாக அவன் தலை சிறியதாக இருந்தது பாலகாஸ்வர் இன்னொரு முறை சங்கை ஓதியதும் இருவரும் குனிந்து கொண்டனர் திருதராஷ்டன் தன் பெரிய கைகளை நீட்டியபடி மெல்ல பக்கவாட்டில் நடந்தான் பின்பு அவற்றை படீரென ஒன்றோடொன்று அரைந்து கொண்டான் தோள்களிலும் தொடைகளிலும் அகன்ற கைப்பத்திகளால் அரைந்து வெடிப்பொலி கிளப்பினான் காற்றில் தாடி பறக்க நாரில் கட்டப்பட்ட கூந்தல் முதுகில் நீண்டு கிடக்க பீஷ்மர் அவனை பார்த்து கொண்டு அசையாமல் நின்றார் அவர் நிற்கும் இடத்தை வாசனையாலேயே திருதராஷ்டிரன் சரியாக உணர்ந்து கொண்டான் அவரை பிடிப்பதற்காக அவன் கைகள் நீராளிக்கைகள் போல காற்றில் நிலைந்தன எதிர்பாராத கணத்தில் அவன் யானைகளே விருண்டு பின்னடைந்த பெருங்குரலை எழுப்பியபடி பாய்ந்த பீஸ்மரை பிடித்து கொண்டான் அவரை தன் மார்பின் கரிய விரிவு நோக்கி அழுத்த முயன்றான் பாலகாஸ்வர் மிகச்சரியான பிடி என தொடையில் தட்டிக்கொண்டார் ஆனால் பீஸ்மர் அவனுடைய இரு கட்டை விரல்களையும் பற்றி கொண்டார் திருதராஷ்டிரன் கையை மீட்க முயல அழகிய நடனம் போன்ற அசைவால் அந்த விரல்களை வளைத்துக் கொண்டு பீஷ்மரின் உடல் நெளிந்தது திருதராஷ்டனின் கைகள் துடித்து தசைகள் புடைத்தன பீஷ்மர் தன் முழங்காலை தூக்கி அவன் விழாவின் கடைசி குறுத்தெலும்பின் முனையில் ஓங்கி மிதிக்க திருதராஷ்டிரன் முனகியபடி பின்னால் சரிந்தான் அக்கணத்தில் பீஷ்மரின் இடக்கால் அவன் இருக்கால்கள் நடுவே சென்றது நிலை தடுமாறிய அரிய திருதராஷ்டனை தூக்கி சுழற்சி நிலத்தில் அரைந்தார் பீஸ்மர் திருதராஷ்டன் மண்ணில் விழுந்தபோது போது நிலம் அதிர்வதை அங்கிருந்தவர்கள் கால்களில் உணர முடிந்தது சிரித்து கூச்சலிட்டபடி பாலகாஸ்வர் எழுந்து நின்றார் தொடைகளில் ஓங்கி தட்டியபடி அவரே மட்போரிடுவது போல குதித்தார் ஆங்காரமாக மார்பை ஓங்கி ஓங்கி அரைந்தபடி எழுந்த திருதராஷ்டன் தலையை தாழ்த்தியபடி பன்றி போல பாய்ந்து வந்தான் பீஷ்மர் மிக இலகுவாக விலகிக்கொண்டு அவன் கையில் மணிக்கட்டில் அழுந்த பற்றி தீச்சுவாலை போல வளைந்து அக்கையை அவன் முதுகுக்கு கீழே மடித்து மேலே அவன் தலை தூக்கி நு தூக்கி நின்றார் கை இருகியபோது அதை விடுவிக்க முடியாமல் மறுக்கையால் தன் தொடையை ஓங்கி ஓங்கி அறைந்தபடி திருதராஷ்டன் பீஷ்மரை தூக்கிச் சுழன்றான் அவரை உதிர்க்க முடியாதென உணர்ந்ததும் அவரை மண்ணில் அடிப்பதற்காக அவருடன் சேர்ந்து அப்பக்கமாகச் சரிந்து மண்ணில் விழுந்தான் பீஸ்மர் அதற்குள் எளிதாக விலகிக் கொள்ள திருதராஷ்டிரன் உடல் மீண்டும் மண்ணை அரைந்தது கையை நிலத்தில் அரைந்தபடி பாய்ந்தெழுந்த திருதராஷ்டிரன் இரு கைகளையும் மேலே தூக்கி ஓலமிட்டபடி பீஸ்மரை நோக்கி வந்தான் அவர் அசையாமல் நின்று அவனை பார்த்தார் அவனுடைய கைகள் துழாவி அந்த இடத்தை காற்ற ஊகித்துக் கொண்டதும் அவன் தன் இரு கைகளையும் சேர்த்து அறைந்தான் மீண்டும் மீண்டும் வெறியுடன் தன் மார்பையே ஓங்கி அறைந்தபடி அவரை நோக்கி பாய்ந்து வந்து அவர் கைகளை பிடித்தான் பீஸ்மர் தன் இரு கைகளாலும் அவன் அக்குளில் ஓங்கி அறைந்தார் அவன் வலியுடன் பின்னகர்ந்ததும் முழங்காலை தூக்கி அவனுடைய நெஞ்சுக்குழியில் மிதித்தார் அவன் குனிந்ததும் இரு கைகளாலும் அவன் காதுகளுக்கு பின்னால் உள்ள குழியில் குத்தினார் திருதராஷ்டனன் தள்ளாடினான் பீஷ்மர் அவன் பிடரையில் ஓங்கி அரைந்து வீழ்த்தினார் அவன் புறங்கலத்தில் தன் காலை தூக்கி வைத்தார் கொல் என்று பாலகாஸ்வர் சொன்னார் பீஷ்மர் பேசாமல் பார்த்து நின்றாள் கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று திருதராஜன் கூவி நிலத்தை கையால் அறைந்தான் தன் முகத்தை மண்ணில் உருட்டிக் கொண்டான் கொல் பீஸ்மா அதுதான் மற்போரின் விதி அந்த விதி இல்லையேல் பலமுள்ளவர்கள் மாறி மாறி போரிட்டு காயமடைவார்கள் நாட்டில் பலமற்றவர்களை எஞ்சுவார்கள் ஆகவே போர் தொடங்கினால் ஒருவரின் இறப்பில்தான் முடிந்தாக வேண்டும் என்றார் பாலகாஸ்வர் பீஸ்மர் தன் காலை எடுத்துவிட்டு குனிந்து முழு ஆயுளுடன் இருமகனே என்று பெண் திரும்பி அனுமன் ஆலயத்தை நோக்கிச் சென்று குனிந்து வணங்கிவிட்டு வெளியேறினார் கீழே கிடந்த திருதராஷ்டன் கையை ஊன்றி இழந்தான் அவன் தலை உணர்வெளிச்சியால் ஆடிக்கொண்டிருந்தது தாடையை இறுகக் கடித்த கழுத்தில் இரத்த குழாய்கள் புடைந்து அசைந்தன அவன் இரு கைகளாலும் மண்ணை ஓங்கி ஓங்கி அரைந்தபடி ஓலமிடத் தொடங்கினான் விதரன் விதிகள் என ஏதும் இல்லை என்று முன்னரே சொல்லிவிட்டோம் முனிவரே என்றான் ஆம் என்றார் பாலகாஸ்வர் மொட்டால் இவன் தோற்பான் என நான் முன்னரே அறிவேன் உடல் அறிவின் ஆயுதம் மட்டுமே விதிரன் மேக மெல்ல இதை அவர் இந்த போர் வழியாக அறிய முடியும் முனிவரே என்றான் முன் திட்டமா இது என்றார் பாலகாஸ்வர் திருதராஷ்டிரன் அலறியபடி எழுந்து மார்பில் ஓங்கி அறைந்து வானை நோக்கி கூவிய போது நினத்துண்டுகள் போன்ற அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வலிந்து கொண்டிருந்தது தொண்டை புடைத்து தெரித்து நின்றது தன் அலறலை தானே கேட்டது போல அவன் திகைத்து நின்றான் பின்பு ஓடிச் சென்று இரு கைகளை கொண்டு துளாவினான் அனுமன் கோயிலின் கூரையாக வைக்கப்பட்டிருந்த பெரிய கட்பாலத்தை எடுத்தான் அதைக் கொண்டு அவன் தன்னை அறைவதற்குள் பாலகாஸ்வர் சென்று அதை பிடித்து அந்த கட்பலகையை ஒரு கையால் பிடுங்கி மண்ணில் வீசினார் அவன் கூச்சலிட்டபடி திமிரிய போது மலையிறங்கும் காட்டாறு போன்ற தன் சென்னிறக்கரங்களால் அவனை இறுகப்பிடித்து பிடித்து தன் உடலுடன் அழித்து அசைவை நிறுத்தினார் மகனே இதை அறிவின் கணமாக கொள் நீ அறிந்தே இராத சிலவற்றை இன்று கண்டிருப்பாய் என்றார் திருதராஷ்டிரன் விம்மியபடி அவர் தோளில் முகம் புதைத்து கொண்டான் திருதராஷ்டிரா யானைக்கு நிகரான வல்லமை மண்ணில் இல்லை ஆனால் அதன் நெற்றி நாம் விருங்கையால் அரைந்து அதை கொள்ள முடியும் மனித உடலும் மனமும் எத்தனை ஆற்றல் கொண்டதானாலும் மிக மிக நொய்மையான சில இடங்கள் அவற்றில் உண்டு நொய்ந்த இடங்களை வல்லமை மிக்க இடங்களாக கொண்டு காத்து கொள்பவனே உடலையும் மனதையும் வெல்ல முடியும் என்றார் பாலகாஸ்வர் திருதராஷ்டிரன் பெருமூச்சுடன் விலகி விதுரா என்னை என் அன்னையிடம் கூட்டிக் கொண்டு செல் என்றான் தன் கைகளை நீட்டி நின்று அவனை நெருங்கிய விதுரன் அரசே இதோ நான் என்று சொல்லி பற்றிக்கொண்டான் முரசும் கொம்புகளும் ஒலிக்கத் தொடங்கின மலைப்பாடல் தொடரும்